ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சண்டேஸ் இன் தமிழ். நம்ம சேனல் மூலமா நம்ம எதை தெரிவிச்சிட்ருக்கிறோம்னா, வீட்டில் இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை நம்மளே எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறதையும் புது புது டெக்னிக்கலையும் நம்ம இந்த வீடியோ மூலமா கொடுத்துட்ருக்குறோம். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. அது எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். நம்ம வீடியோ கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிறத செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த ப்ளூடூத் ஹெட்செட்டில் ஒரு சைடு ஒயர் மட்டும் கட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு சைடு ஒயர் கட் ஆகி நம்ம ஒர்க்கே ஆகலை அப்படிங்கிற பட்சத்துக்கு, நம்ம வீட்டில் நார்மல் ஹெட்செட் வச்சுருப்போம், அதனுடைய ஒயரை அந்த எண்டோடு கட் பண்ணிக்கிட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை அதனுடைய ஒயர் நல்லா இருந்ததுனால் நீங்கள் அதையுமே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட இருக்கிறத வந்து அந்த ஒயரே நல்லா தான் இருக்குது. அதை எப்படி மறுபடியும் ரீசால்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறதுங்கிறத தெளிவாக உங்களுக்கு காட்டுறேன். இதை கலட்டுறதுக்கு ஒரு டஸ்டர் எடுத்துக்கோங்க. டஸ்டர் எடுத்துகிட்டு அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த கேப்பை சேஃப்டியாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப அழுத்தி உள்ள போர்டை டேமேஜ் பண்ணிடக்கூடாது. ரைட்டாக அந்த கேப்பை நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கனாவே கொஞ்சம் ஹோல்ஸ் கிடைக்கும். அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மூவ் பண்ணி இந்த டாப்பை கழட்டிடுங்க. இப்போ நம்ம அந்த டாப்பை ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்ததில் அதில் பார்த்தீங்கன்னா அந்த போர்டில் ஆல்ரெடி அந்த ஒயர் கட் ஆன இடத்துக்கு கொஞ்சோண்டு பிசர் இருக்குது. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இடத்துக்கு கட்டான ஒயரோடைய பிசர் இருக்குது. அதை நம்ம ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். சால்டர் யூஸ் பண்ணி டேமேஜ் ப்ரிண்ட்டை டேமேஜ் பண்ணிடாத நீட்டாக எடுங்க. இப்போ க்ளீன் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஒரு பிசரும் இல்லை, நீட்டாக இருக்குது. இந்த மாதிரி நீட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நம்மளுடைய அந்த கட்டான ஹெட்செட், அந்த ஹெட்செட்டோட ஒயரை நீங்கள் கட் பண்ணிட்டு அந்த ரெண்டு ஒயரையும் தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. பிரித்து எடுத்துட்டு அடுத்தது அதில் நல்லா பேஸ்ட் வச்சுக்கோங்க. பேஸ்ட் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. வீடியோவில் காட்டுற மாதிரியே பேஸ்ட் கொஞ்சம் நிறையா எண்டில் வைங்க. இது சால்ட்ரிங் பேஸ்ட்டு தான். அடுத்து லெட் எடுத்துட்டு அந்த லெட்டோட அந்த ஒயரையும் வச்சு சால்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது நல்லா பிடிச்சிக்கும். கொஞ்ச நேரம் வச்சு வச்சு அப்படியே எடுத்துகிட்டே இருந்தீங்கனாவே அந்த லெட்டு நல்லா அதில் அப்ளை ஆயிரும். சாதாரண ஒயரில் நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கிறது ஈஸியாக இருக்கும். இது கொஞ்சம் நம்ம அதில் அப்படியே ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஹீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கனாவே அதில் நல்லா லெட் அப்ளை ஆயிரும். இப்போது நம்ம அதனுடைய ரெண்டு ரெண்டையும் சால்டிங் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம அந்த போர்டில் சால்டரிங் பண்ணிக்க வேண்டிதான். சேஃப்டியாக பண்ணுங்கள். ஒன்றோட ஒன்று டச் ஆகிடக்கூடாது. இது கொஞ்சம் மைனூட்டாக இருக்கணும். ஒன்றோட ஒன்று டச் ஆகிடக்கூடாது. பெரிய போர்டிலெலாம் நம்ம ஈஸியாக சால்டிங் பண்ணலாம். இந்த மாதிரி மைக்ரோவாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நீட்டாக பார்த்து பண்ணிக்கணும். இப்போ ரெண்டு வயரையும் நம்ம சால்டு பண்ணியாச்சு. சிம்பிளான ஒர்க்கு தான். இதுக்காக அந்த ஹெட்செட்டையே தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம புது ஹெட்செட்டை தேடி போக தேவையில்லை. இப்போ அடுத்தது நம்மளுடைய இருந்த மாதிரியே அதை ஃபிட் பண்ணிக்க வேண்டிதான். கரெக்டாக வச்சு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காமல் கரெக்டான இடத்துல வச்சு நீங்கள் ஃபிட் பண்ணுங்கள். இந்த எண்டு வந்துட்டு நம்ம முடித்து போடணும். இந்த மாதிரி முடித்து போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய ஏதாவது கை தவறி இழுத்தோம்னா கூட அவ்வளோ சீக்கிரம் அந்த ஒயர் கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்தது அந்த டஸ்ட் கப் சேஃப்டிக்காக அந்த சார்ஜர் போகிற ஹோல்டருக்கு ஒரு டஸ்ட் கப் கழட்டினோம் இல்லையா, அதை இருந்த இடத்துலையே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டாப் எடுத்து போட்டுக்க வேண்டிதான்.
டாப்பை சரியான கழட்டும் போதே பார்த்துக்கோங்க. ப்ளஸ்ஸு மைனஸ்ன்ட்டு வால்யூம்க்கு அந்த பட்டன் கொடுத்துருப்பாங்க, அது மேலே எப்படி மேலே கீழே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. மாற்றி போட்டு அமுத்துனீங்கன்னா டேமேஜ் ஆயிரும். அவ்வளவுதான், நம்மளுடைய ஒர்க்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இந்த ஹெட்செட்டை சில சர்வீஸ் சென்டரில் கொடுத்தீங்கன்னா சர்வீஸுக்கு எடுக்கிறது இல்லை. அதனால் நிறையா பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஹெட்செட்டு கட் ஆயிடுச்சு யூஸ் ஆகலை அப்படிங்கிற பட்சத்துக்கு தூக்கி போட்டுட்டு வேறு தான் வாங்குகிறாங்க. வேறு வாங்க போனால் 1000-1500 செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். இதை நீங்கள் ஈஸியாக நீங்களே ரெடி பண்ணி ஒர்க் பண்ண வச்சிடலாம். சிம்பிள் மெத்தேடு தான். நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நான் சொல்லிக் கொடுத்த மாதிரி பொறுமையாக அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.